கொக்கு மற்றும் மற்ற பறவைகள் ஏன் ஒற்றை காலில் நிற்கிறது உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மண்மனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ண முடியும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இந்த கொக்கு போன்ற மற்ற பறவைகள் எதற்காக ஒற்றை காலில் நிற்கிறது என்று பார்த்தோமானால், இந்த பறவைகள் தசைச்சோர்வை குறைப்பதற்காக ஒற்றை காலில் நிற்கிறது. மற்றும் பறவைகள் மற்ற விலங்குகள் தன்னை வேட்டையாட வரும்பொழுது வேகமாக பறந்து செல்வதற்காக ஒற்றை காலில் நிற்பதாக சொல்லப்படுகிறது. மற்றும் உடலின் வெப்பத்தை கால் வழியாக வெளியேற்றுகிறது. உடலின் வெப்பநிலையை சமநிலைப்படுத்துவதற்காக ஒற்றை காலில் நிற்கிறது. பொதுவாக தட்பவெப்ப சூழ்நிலையில் வெப்பமான பகுதிகளில் இரு கால்களுடன் நிற்கின்றன. குளிர்ச்சியான பகுதிகளில் ஒற்றை காலுடன் நிற்கிறது. தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற சூழ்நிலையில் ஏற்றவாறு இரு கால்களுடனும் ஒற்றை காலுடனும் நிற்கிறது. மற்ற ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்தோமானால், கொக்கு மற்றும் மற்ற பறவைகள் நாரைகள் ஒற்றை காலில் நிற்பதை விட இரண்டு காலில் நிற்கும்போது தான் வேகமாக பறக்கிறது என்று சொல்கிறார்கள். மீண்டும் இன்னும் சொல்லப்போனால், நமது முன்னோர்கள் அதாவது எனது தாத்தா பாட்டிகளிடம் நான் சிறு வயதில் கேட்டபொழுது என்ன சொன்னார்கள் என்றால், தண்ணீரில் உணவுக்காக கொக்கு மற்றும் மற்ற பறவைகள் காத்திருக்கும் பொழுது மற்ற தண்ணீர் வாழ் உயிரினங்கள் தன்னை தாக்க சில பறவைகள் நிற்பது, இரண்டு காலில் நிற்கும் பொழுது அவைகள் தன்னை தாக்குவதற்காக நிற்கின்றன என உணர்கின்றன. அதனால் ஒற்றை காலில் நின்றால் ஏதோ ஒரு குச்சி மற்றும் கோரை போன்ற செடிகள் நிற்பதாகவும் நினைத்து அவைகள் மீன் மற்றும் சிறு தண்ணீர் வாழ் உயிரினங்கள் இந்த கொக்கு போன்ற மற்ற பறவைகள் பக்கத்தில் வரும்பொழுது அதை கொக்கு மற்றும் பறவைகள் வேட்டையாட உதவுவதற்காக இருக்கும் என்று சொன்னார்கள். மேலும் இன்னும் சொல்லப்போனால், தனது உடல்நிலை சரியில்லாத போது மற்ற பறவைகள் இதேபோல் ஒற்றை காலில் நிற்பதாக கூறப்படுகிறது. உங்களுக்கு வேறு ஏதும் காரணம் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த பதிவில் அதையும் சேர்த்து நான் பதிவிடுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு எதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.